அதிமுகவின் அவசர செயற்குழு முடிந்திருக்க நிலையில 2026 தேர்தலை மனசுல வச்சு பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பா 2016 தேர்தலுக்கு முன்பாக தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட நமக்கு நாமே பயணம் போல தானும் பயணம் மேற்கொள்ள இருப்பதோடு பிரசாந்த் கிஷோரை போல தேர்தல் வியூக நிபுணரை நியமிக்கப் போவதாகவும் கூறப்படுது. அதிமுகல பரபரப்பு நிலவுது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சீனியர்கள் போர்க்குடின்னு பல்வேறு யூகங்கள் கிளம்பிய நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அப்படியெல்லாம் இல்ல, அதிமுகல எடப்பாடி தான் செல்வாக்கு மிக்க நபரா இருக்கிறார்ன்றத சொல்லாம சொல்லியிருக்கு. அதிமுகவின் பெரும் சீனியர்களான கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் 2026 தேர்தலை சந்திக்க வேண்டும் என தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கையில சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் நீ கட்சிக்குள்ள வருவது சந்தேகம்ன்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவின் எதிர்காலமே எடப்பாடி தான் உறுதியாக சொல்ல முடியாது. முன்னதாக அதிமுக உட்கட்சி பூசல் ஏற்பட்டு டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் என பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பதவி வைத்து தொடர்ந்து கட்சியை வழிநடத்தி வர்றாரு. ஆனால் அவரது தலைமையில் நடந்த அனைத்து தேர்தலிலும் அதிமுக கடும் தோல்வியை சந்திச்சு வருது. இதனால அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருது. அது மட்டுமின்றி தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சது. இவ்வாறு கூட்டணி அமைத்து அதிமுக கூட்டணி 40 இடங்களிலும் கடும் தோல்வியை சந்திச்சது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுகவினர அதிருப்தி அடைய செஞ்சிருக்கு. அதிமுக சொல்லி அடிக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தமிழக பாஜக களம் இறங்கியிருக்கு. இதன் காரணமாக அதிமுக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை தங்களது அதிருப்தியையும் கவலையும் வெளிப்படுத்தி வர்றாங்க. இந்த நிலையில் தான் மீண்டும் ஒரு தோல்வியை தவிர்க்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததாக சொல்லப்படுது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை நிலைநிறுத்தும்னு உறுதியாக சொல்லலாம். இதனால அந்த தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்காரு. கூட்டணியை வலுப்படுத்துவது, புதிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவது, தொகுதி வாரியான சுற்றுப்பயணம் மேற்கொள்வதுன்னு பல திட்டங்களை மனதில் வச்சிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2015 தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் நமக்கு நாமே விடியல் பயணத்தை தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் மேற்கொண்டாரு. திமுக மற்றும் ஸ்டாலினின் அரசியல் பயணத்தில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் ஒரு மைல்கல்னே சொல்லலாம். இந்த நிலையில இதே போன்ற ஒரு பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரையும் சந்தித்து மக்களோடு மக்களாக பழக வேண்டும் என்ற ரீதியில இந்த பயணத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2021 தேர்தலில் திமுக பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக நிபுணராக பயன்படுத்தியது. அவரது ஐபேக் நிறுவனம் வேட்பாளர் தேர்வு தொடங்கி கூட்டணி வியூகம், பிரச்சார வியூகம் பல்வேறு வியூகங்களை வகுத்து கொடுத்தாங்க. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் பிரச்சார வியூக நிபுணரை நியமிக்க அதிமுக முடிவு செஞ்சுருக்காங்க. அதற்கு அவசர பொதுக்குழுவில் வாய்மொழி ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது.